இன்றைய திருப்பலியானது அருட் சகோதரி ஜெசிந்தா வாழ்வில் இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி. இறை பராமரிப்பில் இறை நம்பிக்கை மற்றும் இறை அன்பில் வளரவும். ஃப்ரெடரிக் மெர்லின் குடும்ப நன்றி. ராபின் பிரின்சி குடும்ப நன்றி. நேற்று திருமுழுக்கு பெற்ற குழந்தைகள் இறையாசிர் குடும்பத்திற்கு தேவ ஆசிர் வேண்டியும். செலின் செல்லப்பா இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி. தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும். லாரின் சகாய லிடியா இறைஞானத்தில் வளர, நம்பிக்கை பக்தியில் வளர, நன்கு படிக்க. மேஃபில் ஜோசலின் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி. தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும். கிறிஸ்டபல் அந்துவான் இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி. வேலை தொடர்ந்து கிடைக்க இறையாசிர் வேண்டியும். வேலாயுதம் அவர்கள் விரைவில் குணமடைய மகளுக்கு நல்ல வரன் அமைய குடும்ப சமாதானம் அமைதி வேண்டியும். மற்றும் ஆன்மை இலைப்பாறுதலுக்கு பெற எத்தல்பர்ட் ராயர் தோமையார் மரிய ஜோசப் ஞான சௌந்தரி மரியதாஸ் எட்வர்ட் பிரான்சிஸ் இரண்டாம் ஆண்டு அன்னமாணிக்கம் நேசம் சாந்தாயி செபஸ்தியான் பொன்ராஜ் குழந்தை தெரசா சின்னப்பன் செங்கோல் மரியம்மாள் செபஸ்தியம்மாள் வியாகுலம் அருள்மேரி மரியமுத்து பவுலின் ஆரோக்கிய மேரி ஐயம் ஜோசப் மேரி செபாஸ்டின் மரிய பாக்கியம் செல்லப்பா செபாஸ்டின் தாமஸ் நிக்கோலஸ் இவர்களுக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு மூன்று கதாபாத்திரங்களை நாம் பார்ப்போம். இஸ்ரேலின் அரசன், அவனது மனைவி அரசி, அரச அரண்மனைக்கு அருகில் தோட்டத்திற்கு சொந்தக்காரரான சாதாரண மனிதன், அந்த நாட்டின் குடிமகன். அரசன் அந்த தோட்டத்தை தனக்கு உரிமையானதாக மாற்றிக்கொள்ள அவனிடம் கேட்கின்றான். அவன், அது தனது மூதாதையர் சொத்து, அதை நான் தான் வைத்திருப்பேன் என்று மறுக்கிறான். அரசியின் சூழ்ச்சியால் அந்த சாதாரண குடிமகன் கொலை செய்யப்பட்டு அந்த நிலத்தை அரச அரண்மனைக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். இது மட்டும்தான் இன்றைய வாசகத்தில் நாம் கேட்போம். இதன் தொடர்ச்சி இவர்கள் செய்த சூழ்ச்சியால் கடவுள் எவ்வாறு இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதை நாளைய வாசகத்தில் நாம் பார்ப்போம். இன்றைய வாசகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் மனிதர்கள், அதுவும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது, தனக்கு வலிமை இருக்கிறது என்றால் அதற்கு நீதியும் நேர்மையும் பார்க்க மாட்டார்கள். தான் விரும்பியதை நடத்த வேண்டும், தான் விரும்பியது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற ஒரு அகந்தை எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஒரு மனநிலை கடவுளுக்கு உகந்த மனநிலை இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாளைய வாசகத்தில் நாம் பார்ப்போம். ஆகவே நாம் நம் ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்ப்போம். நம்மிலும் இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கின்றனவா? அடுத்தவருக்கு உரியதை பறித்து கொள்வது, குறிப்பாக தன்னுடைய அதிகாரத்தாலும் பலத்தாலும் வல்லமையாலும் பறித்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தால் அத்தகைய எண்ணத்திற்காக வெட்கப்படுவோம். மனம் வருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ விடுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம்.
சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 1-16 வரை. அந்நாட்களில் இஸ்ரேலானாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன்,
உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் எலி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு, இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும், என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை, ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும், தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர், பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர், கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah.
என் காலடிக்கே உம்பாக்கே விளக்கு என் பாதைக்கும் ஒளியும் அதுவே அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே இயல் 5 இறை வாக்கியங்கள் 38 முதல் 42 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என நீங்கள் வாழ வேண்டாம் ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என வாழ்ந்தார்கள் மோசேயின் சட்டத்தை பின்பற்றி நமக்கு சந்தேகம் எழலாம் அப்படியானால் இயேசுவை விட மோசே சிறிது கொடுமையானவர் கடுமையானவர் என்று ஆனால் மோசைக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மோசே இந்த சட்டத்தை வகுப்பதற்கு முன்னால் மனிதர்கள் காட்டுமிராண்டித்தனமாகத்தான் வாழ்ந்தார்கள் அதுக்கு உதாரணம் என்னவென்றால் யாராவது ஒருத்தர் ஒருவரை அடித்து விட்டார் என்றால் அடி வாங்கியவரும் அவர் குடும்பத்தினரும் சேர்ந்து அடித்தவரையும் அவரை சார்ந்த எல்லோரையுமே கொன்று விடுவார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்று விரும்புவார்கள் அவ்வாறாக பகைமையும் வெறுப்பும் தான் இந்த உலகத்தில் சூழ்ந்து கொண்டிருந்தது ஆகவே மனிதர்கள் ஒருவரையொருவர் அடித்து மாள வேண்டாம் என்பதற்காகத்தான் மோசே குறைந்தது உன்னை யாராவது அடித்தால் அவனை திருப்பி அடிக்க மட்டும் செய் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் உனது பல்லை பிடுங்கினால் அவனது பல்லை மட்டும் பிடுங்கு அதோடு நிறுத்திவிடு அவனை கொலை செய்ய வேண்டாம் அவனது குடும்பத்தை கொலை செய்ய வேண்டாம் இவ்வாறாக மனிதரின் காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து சிறிது குறைவாக குறைத்து அவனை ஒரு சில மனித பண்புகளை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை மோசே வகுத்து கொடுத்தார் அதற்கு பிறகு இயேசு வந்து இறை அரசின் மதிப்பீடுகளை அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என இருக்க வேண்டாம் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் கன்னத்தில் திருப்பி அடிக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக மறு கன்னத்தை காட்டுங்கள் இவ்வாறாக 3 உதாரணங்களை கொடுக்கின்றார் உங்களது மேலுடை அங்கியை கேட்டால் மேலுடையையும் கொடுத்து விடுங்கள் ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் 2 கல் தொலை வாருங்கள் செல்லுங்கள் என்று கூறுகிறார் இவ்வாறு கூறுவதன் மூலமாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய 3 பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக உங்களை யாராவது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் அடிக்க பிறருடைய கன்னத்தில் அடிக்க வேண்டாம் உங்களுடைய மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்பதன் வாயிலாக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பொறுமையாக வாழ அழைக்கின்றார் நம் வாழ்வில் என்ன நேர்ந்தாலும் பொறுமையோடு வாழ வேண்டும் உடனே ரியாக்ட் செய்ய வேண்டாம் பொறுத்தவன் பூலோகம் ஆழ்வான் என்று அனைத்து வரலாறுகளிலும் நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு என்ன துன்பம் நேர்ந்தாலும் உடனே அதற்காக எதிர்வினை செய்யாமல் பொறுமையாக வாழ வேண்டும் ஆகவே பொறுமையாக வாழ்வது என்பது ஒரு தலைசிறந்த கிறிஸ்தவ பண்பு பொறுமையாக வாழ்வதன் மூலமாக கடவுளினால் அருள் எவ்வாறு கிடைக்கும் என்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் இரண்டாவதாக உங்களது அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் மேலுடையையும் கொடுத்து விடுங்கள் உங்களிடமிருந்து யாராவது உங்களுடைய பொருட்களை அபகரித்து கொண்டால் அங்கு அவங்களுடைய பொருட்களை நீங்கள் அபகரிக்க வேண்டாம் நீங்கள் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் கடவுள் உங்களை அணி செய்வார் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடவுள் உங்கள் வாழ்வில் கொடுப்பார் என்ற ஒரு இறை நம்பிக்கையில் நாம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் மூன்றாவதாக ஒரு கல் தொலை நடக்க சொன்னால் 2 கல் தொலை நடங்கள் என்று கூறுவதன் வாயிலாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தியாகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறாக
பொறுமையாகவும் இறை நம்பிக்கையிலும் தியாகம் செய்தும் வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவின் அருளை நிறைவாக பெற்று இந்த பூமியில் நிறைவாக வாழ்வதன் வழியாக விண்ணகத்தையும் நாம் உரிமையாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல கருத்தை இந்த நற்செய்தியின் வாயிலாக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிவிக்கின்றார். ஆகவே நாமும் நம் வாழ்வில் பொறுமையாக என்ன நேர்ந்தாலும் பொறுமையாக வாழ்வோம், இறை நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், நம்மால் முடிந்த தியாகங்களை நாம் செய்வோம். அதன் வாயிலாக நம்மிலும் நம் இல்லத்திலும் இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். பயணமான இந்த அப்பத்தில் இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகும். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி எல்லோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். பொறுமையோடு இறை நம்பிக்கையில் தியாகம் செய்து வாழ அழைக்கும் இயேசு கிறிஸ்து. செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என்னில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.